இப்பொழுது மனம் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறேங்க. காலையில் பார்த்தது உடல், இப்பொழுது பார்க்க இருப்பது மனம். நான் மனம் சம்பந்தமாக பேச போகிறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் மனசு வச்சு கேட்குற மாதிரி கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மனசு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு மண்ணு மாதிரி. மண்ணில் கஞ்சா விதைச்சா கஞ்சா முளைக்கும், நெல் விதைச்சா அரிசி முளைக்கும். எந்த மண்ணாவது கஞ்சா விதைக்கும் போது ஹலோ நான்லாம் விளைய மாட்டேன், இது கஞ்சா, இது கெட்டது அப்படி சொல்லியிருக்கா? அதுக்கு தெரியாது. எதை விதைக்கிறோமோ அது என்ன பண்ணுது, அது விதை, அவ்வளோதான். ஏன் எதுக்கு நல்லதுக்கிட்ட தெரியாதா? இதே மாதிரி தாங்க மனசு. மனசு இருக்கு இல்லையா, மண்ணு மாதிரி. எதை விதைக்கிறோமோ அது மரமாக மாறும். அப்போ நமது வாழ்க்கையில் நடக்கிற, நடந்துட்டுருக்கிற, நடக்க போகிற எல்லா நல்ல கெட்ட விஷயங்களுக்கு என்ன காரணம்னா, நாம் விதைத்ததே காரணம். பல பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும், பல பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். இரண்டு மாணவர்கள் ஒரு சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. முதல் மாணவன், இறைவா வரப்போகிற எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் ப்ளீஸ், அப்போ தான் எங்கள் அப்பா எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, என்னை பாஸ் பண்ண வச்சிரு. இது முதல் மாணவனின் பிரார்த்தனை. ரெண்டாவது மாணவன் அதே சாமிகிட்ட போய், இறைவா வரப்போகிற எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஒருவேளை ஃபெயில் ஆனால் மான மறுவாதி எல்லாம் போயிடும், அவமானம் ஆயிரும், எங்கள் அப்பா எனக்கு கார் வாங்கி தரமாட்டார், என்னை ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோ. இது இரண்டாவது மாணவனின் பிரார்த்தனை. இப்போ சொல்லட்டுங்களா, முதல் மாணவன் பாஸ் ஆவான், ரெண்டாவது மாணவன் ஃபெயில் ஆவான். ஏன்னா பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ, விதையாக மாறுகிறது. ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, நம்மை அறியாமல் ஃபெயில் விதையாக மாறி நமக்கு ஃபெயில் ஆகி விடுகிறது. இந்நேரம் புரிஞ்சிருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். சில பேர் போன் பேசும்போது பாத்துக்கீங்களா, சொல்லுப்பா, ஒரு பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இப்படி எல்லாம் யாரெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுது, உங்களை அறியாமல் பிரச்சனை ப்ராப்ளம்ங்கிற வார்த்தைகள் விதையாக மாறி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, இந்த செல்லத்துக்கு பிரச்சனை பிடிச்சிருக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும், ஃபைன், நல்லது, ஓகே, குட், எஸ், தேங்க் யூ, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி அப்படின்னு பேசினா நமக்கு அதெல்லாம் வரும். ஒரு மனைவி, ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியே போறாரு காலையில. இந்த மனைவி, ஏங்க நான் ஒரு பொருள் சொன்னல, நைட்டு வரும்பொழுது மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. அவர் மறந்துட்டு தான் வருவார். எல்லாம் புருஷனும் ஏன் தெரியுமா பொண்டாட்டி சொல்கிறத மறந்துடுறாங்க, நீங்கள் சொல்கிறதே சரியில்லை. ஏங்க மறக்காமல் வாங்கிட்டு வாங்கன்னா, மறத்தல் என்ற வினைதான் வேலை செய்கிறது. இனிமேல் ஏங்க நைட்டு வரும்பொழுது நான் ஒரு பொருள் சொன்னேன்ல, ஞாபகமாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்களேன், கரெக்டாக வாங்கிட்டு வருவார். இதுதான் மனம், இதுதான் தத்துவம். ஒரு மனைவி எப்படி ஹஸ்பண்ட்டை போயிட்டு, ஏங்க என்ன மறந்துடுவீங்களா, அவர் மறந்தே போயிட்டார். ஆமாம், நீங்களே ஏன் தேவையில்லாமல் அவருக்கு நல்ல விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? மறந்துடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா மறக்க சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்கன்னு அர்த்தம். இனிமேல் அப்படி கேட்காதீங்க, எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்குவீங்களா? ஒரு மனைவி எப்படி ஹஸ்பண்ட் போயிட்டு, ஏங்க என்னை விட்டு ஓடி போயிருவீங்களா, போயிட்டாராமா, வரவே இல்லையாமா, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கேட்ட கேள்வியே சரியில்லை, விதையே சரியில்லை. எப்படி கேட்கணும், எப்பவுமே என் கூட இருப்பீங்களா, இது எப்படி இருக்கு? யாரெல்லாம் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு பெருசா வீட்டில் எழுதி வச்சு படிக்கிறீங்களோ, பயந்து பயந்து சாவீங்க. யாம் இருக்க பயமேன் என்பது நெகட்டிவ், யாம் இருக்க தைரியம் என்பதே பாசிட்டிவ். சில பேர் செல்போன் ரிங்டோன் வச்சிருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? போன் பண்ணி பாருங்க, ஒரு பாட்டு வரும், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணனா. இவங்களுக்கு எல்லா குறையும் வரும், டெய்லி குறையில்ல குறையில்ல குறையிலன்னா குறைதானே வரும். அவங்களுக்கு வருதோ இல்லையோ, அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நமக்கு வரும், ஏன்னா அவங்க கேட்குறதே இல்லை ரிங்டோனை வச்சுக்கிட்டு.
ஸ்கூல்ல குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா கத்துது? டீச்சர் தான் காரணம். கத்தாத 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 அது வந்து கத்துதுங்க. கத்தாதேன்னு சொன்னா கத்த சொல்றீங்கன்னு அர்த்தம். அமைதி, சைலண்ட், அமைதி சொல்லி பாருங்களேன். 21 முறை அமைதி என்ற வார்த்தையை உச்சரிச்சால் அந்த குழந்தையோட மைண்டுக்குள்ள போயிருச்சுன்னா அது அது ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகத்தான் இருக்கும். யார்ட்டையாவது போய் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் திட்டிட்டு ஓடி வந்துருங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா அதுல என்ன வினை வருது? நன்றாக இருத்தல். யார்ட்டையாவது போய் உங்களுக்கு ஒரு குறை வரக்கூடாதுங்க சொல்லிட்டு வந்துருங்க, எல்லா குறையும் வரும். பார்க்கறதுக்கு திட்டுற மாதிரி இருக்குங்க, பாராட்டுறீங்க, பார்க்கறதுக்கு பாராட்டுற மாதிரி இருக்கும், திட்டிட்டு இருக்கிறோம், பல விதத்துக்கு தெரியாதுங்க. இந்த வர வர லவ்வர்ஸ் எல்லாம் ஏன் தெரியுமா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? வாட்ஸ்அப் தான் காரணம். எப்ப பார்த்தாலும் லவ்வர்ஸ், ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, மிஸ் ஆயிட்டு போயிருது. அந்த எம்ங்கிற இடத்துல கேன்னு மாத்தனா வேணுங்கிறது கிடைக்குமா இல்லையா? என்ன வேணுமோ அதான் கேட்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு, யாருடைய மனது பாசிட்டிவாக இருக்கிறதோ ஆரோக்கியம், நெகட்டிவா இருந்தா வியாதி, துன்பம், துயரம், கவலை, விரக்தி, வஞ்சம், கடுப்பு, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் மைண்டு நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பெரிய வித்தியாசம்? சிம்பிளா சொல்லிட்டா புரியுற மாதிரி, எம்ஜிஆர் பாட்டு யாரெல்லாம் கேட்கறீங்களோ பாசிட்டிவ், சிவாஜி பாட்டு யாரெல்லாம் கேட்கறீங்களோ நெகட்டிவ், அவ்வளவுதான். நீங்க எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேருங்க, எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். சிவாஜி பாட்டு கேருங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமில்லாம ஆயிருவீங்க. ஏன் பிறந்தாய் மகனே, சட்டி சுட்டதடா, சோதனை மேல் சோதனை, எல்லாம் உருகி ஊத்தி ஒண்ணுமில்லாம ஆயிருவீங்க. டிஎம் சவுந்தரராஜ கடைசியா பாடின பாட்டு என்ன தெரியுமா? என் கதை முடியும் நேரம் இது என்பதை உணர்த்தும் பாடல் இது. அதுக்கப்புறம் பாட வரலையே. தாடி வச்ச டைரக்டர் ஒருத்தர் கூட்டிட்டு போய் ஆப்பு வச்சுட்டாரு. யாரு? டி யாரு? அந்த பாடத்துல எல்லாம் நெகட்டிவ் பாட்டுங்க. நான் ஒரு ராசி இல்ல ராஜா, அவ்வளவுதான். புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்த எல்லாருமே நல்வார்த்தைகள் மட்டுமே பேசுவார்கள். இந்த உலகம் நல்வார்த்தைகள் பேசுறவர்களுக்கு சொந்தம். நீங்க செக் பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல யாரெல்லாம் மிகப்பெரிய சாதனை செஞ்சாங்களோ நாலு நாள் கூட இருந்து பாருங்க, நல்ல வார்த்தை தான் பேசுவாங்க. புரூஸ்லி செத்து போனது எத்தனை வயசு தெரியுமா? 32 வயசு. உலகத்திலேயே சண்டை யாருக்கு தெரியும்? புரூஸ்லிக்கு. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. உலகத்திலேயே அதிக சண்டை தெரிஞ்சவன் ஏன் சீக்கிரமா செத்து போயிட்டான்? சண்டை தெரிஞ்சாலாம் வாழ முடியாது, பாசிட்டிவ்னஸ் இருக்கணும். புரூஸ்லி நெகட்டிவ், அதாவது என்ன யாராவது கொலை பண்ண வந்துருவாங்களோன்னு எப்பவுமே அலர்ட்டா இருப்பாராமா. அப்போ என்ன யாராவது கொலை பண்ணிருவாங்களோ அப்படின்னு கொலைக்கு கொலை கொலைன்னு யோசிச்சனால அவரை 32 வயசில் கொலை செய்து விட்டார்கள். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு புரூஸ்லி இருக்கிறாரு, 95 வயசாச்சு. அந்த புரூஸ்லிக்கு குங்ஃபு தெரியாது, கராத்தா தெரியாது, நல்லா தான் இருக்கிறாரு. பிளாக் அண்ட் ஒயிட் டிவில இருந்து எதிர்பார்க்கிறாங்க இது அதோ ஒண்ணு. நான் பாசிட்டிவா தாங்க சொல்றேன். அந்த புரூஸ்லிக்கு சண்டை தெரியுமா இருக்கு? அதாவது வாழ்வதற்கு சண்டை தேவையில்லை.